ஜல்லிக்கட்டு போராட்டத்து மூலமா ஆளுங்கட்சிக்கு எதிராக கோஷம் போட்டதாலேயே பிரபலமானாங்க ஜூலி. ஆனா அப்ப கூட ஜூலின்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியலங்க. ஆனா அந்த விஜய் டிவில வந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகம் முழுக்க எங்கெல்லாம் தமிழங்கள்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் முதல்ல பிடிச்ச பேருனா அது ஜூலியா தாங்க இருந்துச்சு. ஆனா என்னைக்கு ஓவியா கிட்ட பிரச்சனை பண்ணி போய் சொன்னாங்களோ அன்னையில இருந்து முக்கவாசி தமிழ் மக்களுக்கு பிடிக்காதவங்களாவே ஆயிட்டாங்க ஜூலி. பிக் பாஸ் ஷோல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட கலைஞர் டிவில சில்ட்ரன்ஸுக்கான டான்ஸ் ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜூலிக்கு சினிமாலையும் நிறைய சான்ஸ் வந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாரும் ஜூலிய போட்டு கலாச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஜூலி ஹீரோயினா உத்தமி அப்படின்ற படத்துல கூட நடிச்சிட்டு இருக்காங்களாம். இது தெரிஞ்சுக்கிட்ட நெட்டிசன்ஸ் உனக்கெல்லாம் உத்தமின்னு பேரா அப்படின்னு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜூலி எந்த குணத்தையும் மாத்திக்கிற மாதிரி தெரியலங்க. இந்த நேரத்துல ஜூலி எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி ஒரு காரியத்தை மறுபடியும் செஞ்சிருக்காங்க. அது என்னன்னா, இன்னைக்கு டாப் ஹீரோவா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியோட பர்த்டே வாங்க. விஜய் சேதுபதிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஜூலி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல பேசியதில்லை, பார்த்ததில்லை, பழகியதும் இல்லை, ஆனால் அன்பு குறைவராகவே திகழ்கிறார், இனிய பிறந்த தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காங்க. இத பார்த்துட்டு நெட்டிசன்ஸ் எல்லாரும் மறுபடியும் ஜூலிய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுல ஒருத்தர், நாட்டுல இப்போ உங்களை மாதிரியான ஆளுங்களுக்கு தான் மவுஸ் அதிகம், உங்களுக்காகவே பெரியார் விருது அண்ணா விருது எல்லாம் ரெடி ஆகுது, வாழ்த்துக்கள், என்ன கன்றாவிடா அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காருங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா, தினகரனையும் 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படிதான் வருத்தோம், ஆனா இப்போ அவரை கொண்டாடிட்டு இருக்கோம், அது மாதிரியே ஜூலியும் ஒரு நாள் எல்லாரும் கொண்டாடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் ட்வீட் போட்டிருக்காருங்க. இதனால ஜூலி என்ன மக்கள் இப்படியும் பேசுறாங்க அப்படியும் பேசுறாங்க அப்படின்னு என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.